வணக்கம். 9ஆம் வகுப்பு இயல் 9 விரிவானம் தாய்மைக்கு வறட்சி இல்லை. தாய்மைக்கு வறட்சி இல்லை. இந்த பாடப்பகுதியினுடைய ஆசிரியர் சு சமுத்திரம். நூல்வெளியை பார்ப்போம். சு சமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் திப்பண்ணாம்பட்டியைச் சேர்ந்தவர். தமது பெயரைப் போல ஆழமும் விரிவும் வளமும் கொண்டவர். 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார். வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை, காகித உறவு போன்றவை இவரின் புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்புகள் ஆகும். வேரில் பழுத்த பழா, புதினம் சாகித்ய அகாதமி விருதையும், குற்றம் பார்க்கில் சிறுகதை தொகுதி தமிழக அரசின் பரிசையும் பெற்றுள்ளார். சமுத்திரம் அப்படின்றவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திப்பண்ணாம்பட்டியை சேர்ந்தவர். அங்கே ஒரு கிராமத்தில் இருந்திருக்காரு. தமது பெயரை போலவோ ஆழமும் விரிவும் வளமையும் கொண்டவர். 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்காரு. அவர் எழுதிய நிறைய நூல்கள் இருக்குது. வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை, காகித உறவு, இது வந்து இவருடைய புகழ்பெற்றது சிறுகதை தொகுப்பு. இப்போ வேரிலே பழித்த பழ அப்படின்றது வந்து புதினம். இந்த புதினத்துக்கு தான் என்ன கிடச்சிருக்கு, சாகித்ய அகாதமி விருதையும், குற்றம் பார்க்கில் அப்படின்ற சிறுகதை தொகுதி தமிழக அரசின் பரிசையும் பெற்றுள்ளது. ரெண்டு, வேரில் பழுத்த பழா அது ஒன்றும், அதுக்கப்புறம் குற்றம் பார்க்கிலும், இந்த ரெண்டுமே வந்து விருது வாங்கி கொடுத்துருக்கு. இப்போ நுழையும் முன் செய்தியை பார்ப்போம். இப்போ தாய்மை அப்படின்னா அதுக்கு எல்லையே இல்லை, அளவே இல்லை, எப்படி சொல்கிறதுனே தெரில. உலகத்திலே மிக சிறந்த ஒரு உண்மையான அன்பு அப்படின்னா தாய்மை. தாய்மைக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதையுமே நம்ம ஒப்புமைப்படுத்தி கூறிவிட முடியாது. இப்போ நுழையும் முன், மனிதம் குறித்து எல்லா வகை இலக்கியங்களும் பேசுகின்றனர். மனிதத்தை நிலைநாட்டவோ சான்றோர் பலரும் முயல்கின்றனர். எது வரண்டாலும் மனிதம் வறண்டுவிடக்கூடாது என்பது பன்னெடுங்கால விளைவாகும். செய்தியாகவும் திகழ்கிறது. தமிழ் சிறுகதைகளும் இதற்கு விதிவிலக்கல்ல. தாய்மை வழியே மனிதம் காக்கப்படுவதை சமுத்திரம் அவர்களின் சிறுகதை உணர்த்துகிறது. இப்போ மனிதநேயம், மனிதம் குறித்து எல்லா வகை இலக்கியங்கள்லாம் பேசுது. ஆனால் மனிதத்தை நிலைநாட்டணும் அப்படின்றத வேறு ஊன்றி நடத்தணும் அப்படின்னு சொல்லி சான்றோர் நிறைய பேர் அதுக்காக முயற்சி செய்கிறாங்க. எது வேணாலும் வறண்டு போகலாம், ஆனால் மனிதம் வந்து என்ன செய்யக்கூடாது, வறண்டு விடக்கூடாது அப்படின்னு பழங்காலங்களாக ஒரு செய்தியாக திகழ்கிறது. தமிழ் சிறுகதை இதற்கு விதிவிலக்கல்ல. தாய்மை வழியே தான் மனிதம் காக்கப்படுது அப்படின்னு சமுத்திரம் வந்து ஒரு சிறுகதையை சொல்லியிருக்காரு. இப்போ தாய்மைக்கு வறட்சியே இல்லை. நம்ம எவ்வளோதான் தப்பு பண்ணாலும் என்ன பண்ணாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு ஜீவன்னா அது அம்மா மட்டும்தான். தாய்மைக்கு எப்பயுமே நம்ம மேலே அன்பு அக்கறை எல்லாம் செலுத்தக்கூடியவங்க தாய்மை தான். கோவப்பட்டாலும் அடுத்த நிமிஷமே நம்மளுடைய எனக்கு என்ன தேவை அப்படின்றத உணரக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்குது. நமக்கு ஒரு கஷ்டம் துன்பம் வரப்போதுன்னா அந்த தாய்மை உணர்ச்சியின் மூலம் அவங்களால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு கதை கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். கர்நாடக மாநிலத்தில் வட மாவட்டத்தில் தலைநகரான குல்பார்க் நகரை தாண்டிய அந்த தேசிய நெடுஞ்சாலை 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் காடுகளுக்கு மத்தியில் மலைப்பாம்பு போல நெளிந்து கொண்டிருந்த நகர சந்தடியில்லாமல் நிஜப்தம் நிலவி அந்த காட்டின் மௌனம் உள் மனதிற்குள் பேரிரைச்சலை ஒழித்து கொண்டிருந்த மத்தியான வேலை. இப்போ கர்நாடகா அப்படின்ற மாநிலத்தில் வட மாவட்டத்தின் தலைநகரம் குல்பார்க். அந்த நகரை தாண்டி ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் வந்து 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் காடு நிறைய இருக்குது, மலைப்பாம்புகள் நெளிந்து கொண்டு இருக்குது. அந்த மாதிரி சந்தடியில் நிஜப்தம் அப்படின்னா சத்தமே இல்லாமல், நிசப்தம் அப்படின்னா சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்குது அந்த காட்டில், மௌனம். அப்போ உள் மனதிற்குள் பேரிரைச்சல் ஒழித்து கொண்டிருந்தது. இது எந்த நேரம் அப்படின்னு சொன்னால் மத்தியான நேரம். ஒரு சாலையில் வலது பக்கம் முள்வேலி போட்ட ஒரு தோட்டம், மண் அவதாரம் எடுத்தது போன்று பாதை. அந்த தோட்டத்திற்கு மத்தியில் 1/2 கிலோமீட்டர் வரை ஓடிக்கொண்டிருந்தது. இதை தோட்டத்திற்குள் முன்பகுதியில் உள்ள ஒரு கல் மாளிகை இதையொட்டி முன்னாலும் பின்னாலும் 2 கம்புகள் தூக்கி நிற்க முக்கோண வாசல் கொண்ட குடிசைக்கு கதவு கிடையாது.
அது தேவையும் இல்லை. அதை பார்த்தால் உள்ளே இருப்பது போல வெளியே போவதற்கு முகாந்திரம் இல்லை. வெளியே இருப்பது உள்ளே போகாமல் இருப்பதற்கு கதவு தேவை. அந்த குடிசைக்கு முன்னால் அந்த குடும்பமே சுருண்டு கிடந்தது. அந்த மாதிரி அந்த ரோட்டு பக்கத்தில் ஒரு முள்வேலி இருக்குது. முள்வேலி போட்ட ஒரு தோட்டம் இருக்குது. அது எப்படி மண் அவதாரம் அப்படின்னா ஃபுல்லாக மண்ணாகவே இருக்குது. அந்த தோட்டத்தில் அந்த தோட்டத்துக்கு 1.5 கிலோமீட்டர் வரை அந்த வண்டி ஓடிட்டே இருக்குது. தோட்டத்திற்கு முன்பகுதியில் ஒரு கல்லில் கட்டி வச்சுருக்காங்க, ஒரு மாளிகை இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே முன்னாலும் பின்னாலும் 2 கம்பை ஊனி தூக்கி நிறுத்தப்பட்ட முக்கோண வாசலில் ஒரு துணி மாதிரி கட்டியிருக்காங்க. நம்ம பிக்சர்லேயே பார்க்கலாம். அந்த குடிசைக்கு என்ன இல்லை, கதவு இல்லை, அது தேவையும் இல்லை. அதை பார்த்தாலே உள்ளே இருப்பது வெளியே போகிறதுக்கு முகாந்திரம் இல்லை, வெளியே இருப்பது உள்ளே போகிறதுக்கு முகாந்திரம். அதுக்கு வந்து கதவே தேவையில்லை. குடிசைக்கு முன்னாடி அந்த குடும்பமே என்ன செஞ்சு சுருண்டு கிடந்துச்சு. அந்த காலத்துலலாம் மக்கள் நம்மள மாதிரி அப்பார்ட்மெண்ட்டு பெரிய மாடி வீடுலாம் இல்லை, சும்மா 4 குச்சியை ஊனி பனைமட்டை தென்னைமட்டையை போட்டு அப்புறம் மண் எடுத்து சுவர் எடுத்து அந்த மாதிரி வளர்ந்துருக்காங்க. இவங்க ஒரு துணி மாதிரி முக்கோண வடிவத்தில் கட்டி வச்சுருக்காங்க. அடுத்து பார்ப்போம். அவன் குப்புற கிடந்தான். தார்பாய்க்கும் 4 முளை வீட்டிற்கும் முருங்கை கொம்பாய் தோன்றி அவன் பின் கால்களை கட்டியபடியே இடுப்பை பற்றி இருந்தது. 2 கரங்களையும் குறுக்காய் மடித்து மூச்சு இழுத்து கொண்டிருந்தான் அவன். அருகே அவள் படுத்திருந்த விதத்தை பார்த்தால் அவள் மூக்கில் கை வைத்தால்தான் எந்த நிலையில் இருக்கிறாள் என்று சொல்ல முடியும். கரி கரியாய் கருப்பு கருப்பாய் சாலை போட பயன்படுத்தப்படும் தாரையே நெய்தது போன்று இருந்தது அவளுடைய புடவை. அவள் தலைமாட்டில் 2 சாம்பல் நிற நாய்க்குட்டிகள், 2 சடை நாய்கள். அப்போ அந்த வீட்டுக்கு முன்னாடி படுத்திருக்காங்க. அப்போ அவங்க குப்புறை கடந்த தார்பாய்னா நீளமாக இருக்கும். அது பக்கத்தில் 4 முளை வேஷ்டியும் முருங்கை கொம்பாய் தோன்றிய அவன் பின்னங்கால்கள், முருங்கை கொம்பாய் பின்னங்கால்கள் கட்டியபடி இடுப்பை பற்றி இருந்தது. 2 கரங்களையும் குறுக்கே முடித்து மூச்சிழுத்து கொண்டிருந்தாள் அவள். அவள் படுத்திருந்த விதத்தை பார்த்தால் மூக்கில் கை வைத்தால் எந்த நிலையில் இருக்கிறார் என்று சொல்ல முடியும். அவளோட அவளுடைய சேலை எப்படின்னா ரொம்ப கருப்பு கருப்பாக கறி கறியாக இருக்குது. சாலை ரோடு போடுறதுக்கு தார் பயன்படுத்துவாங்களே அது போல் இருந்துச்சு அவள் புடவை. அவள் தலைமாட்டில் 2 சாம்பல் நிற நாய்க்குட்டி, 2 சடை நாய்கள். இந்த நாய்க்குட்டியை பற்றின கதை தான் இங்கே பார்க்க போகிறோம். 2 நாய்க்குட்டியும் 2 சடை நாயும் இருந்துச்சு. அடுத்து கால் மாட்டில் 3 வயது பெண் குழந்தை ஒரு சாய்ந்து கிடந்தாள். வயிற்றை கைகளால் அனைத்தும் முறித்து தூக்கத்தை களைத்து கொண்டிருப்பது போல தோன்றியது. 1 வயது குழந்தை ஒன்றுதான். ஈர தடயங்கள் ஏதும் இல்லை. ஈயத்தட்டை எடுத்து ஏமா என்னை பெத்த என்பது மாதிரி அம்மாவின் வயிற்றில் அடித்து கொண்டிருப்பது போல அந்த பேரிரைச்சலை கேட்டு அவள் கூட கண் விழித்தாள். கண் முன்னால் தன்னையே தன்னார்வர்களையும் நோக்கி மோதி மெல்ல போவது போல பாய்ந்து வந்து அதை சீப்பிற்கு எடுத்து கோவிலில் அங்க பிரதட்சணம் செய்வது போல அனிச்சையாக உருண்டு உருண்டு உடம்பை சுழற்றினாள். கணவனின் கையை பிடித்து அவளை உருட்டி போட்டாள். இதற்குள் அவள் துடித்தெழுந்தாள். அந்த சடை நாய்க்குட்டியை பாய்ந்து வந்து சீப்பை வழிமறுத்தது போல முன்னால் போய் நின்றபடி பயமில்லாமல் குலைத்தன, எம்பி எம்பி குதித்தன. அப்போ அவ தலைக்கு கீழே 3 வயது அவங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது. அது ஒரு பக்கமாக சாஞ்சு வயிற்றில் கையை வச்சுட்டு அப்படியே படுத்திருக்கு. தூக்கத்தை கலைத்து கொண்டு இருப்பது போல் தோன்றுச்சு. அந்த 1 வயசு குழந்தை என்ன செய்து, அவளுக்கு வந்து ஈரத்தடை எதுவுமே இல்லை. ஒரு அலுமினிய தட்டு வச்சுருக்காங்க, ஏமா என்ன பெத்த அப்படின்னு அம்மாவின் வயிற்றை அடித்து கொண்டு இருப்பது போல் அவளுக்கு அந்த பேரிரைச்சல் கேட்டுச்சு. அதை கேட்டு கண் விழித்து கண் முன்னால் தன்னார்வர்களைப் போல மோதிக்கோ அந்த இடத்துல அதெல்லாம் பார்த்துட்டே ஒரு ஜீப் வந்து நிற்கிது. அப்போ அந்த ஜீப் வந்தோடனே கோயில் அங்கப்பிரதட்சணம் அப்படியே உருண்டு பிறண்டு கும்பிடுவாங்க இல்லையா, அப்படி உருண்டு உடம்பை சுழற்றினான் அவங்களோட வீட்டுக்கார், அந்த கணவன், சரிங்களா. அப்போ அவங்க கையை பிடித்து அவளையும் அவள் உருட்டி போட்டாள். இதற்குள் அவள் துடித்தெழுந்தாள். அந்த சடை நாய்க்குட்டி அந்த சீப்பை பார்த்தோன்ன அந்த சீப்பை பார்த்து வழிமறித்து முன்னால் போய் நின்றபடி பயமில்லாமல் குலைத்தது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவினுடைய அடுத்த இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.